ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கு வந்து பாருங்கோ, இது என்ன மாவென்று, பச்சை ஒடியல்மா. இந்த பச்சை ஒடியல்மா எப்படி செய்கிறதென்றால், முதல்ல பெனங்கிழங்கு மா பெனங்கிழங்கு எடுத்து வடிவாக துப்புரவு செஞ்சுட்டு அதை ரெண்டாக கிழித்து பாயில் போட்டு காய வைக்கணும். காய வச்ச பிறகு நல்லா காய வச்செடுத்த பிறகு சின்ன சின்னனாக எடுத்து முறிச்சிட்டு மில்லில், இப்போ முந்தி வந்து உரலில் குத்தித்தான் மாவாக்குறது, இப்போ பார்த்தீங்கன்னா மில்லில் கொண்டே கொடுத்தா நல்லா பட்டு போல் மா தருவார்கள். எங்களுக்கு இங்கே நாங்களெல்லாம் நாங்கள் செஞ்செடுக்கலாதானே, ஊர்லேருந்து எடுத்த மா தான் இந்த மா. இது வந்து நல்ல மா, இது நல்ல வெள்ளை கலர் மாவாக இருக்குது. சில நேரம் மா வந்து கொஞ்சம் கலர் அப்படி இப்படின்னா நாங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சு பிறகு அதை துணியில் போட்டு புளிஞ்செடுத்து தான் விட்ட வைப்போம். வாங்குவோம் பார்க்க. பாருங்க, இதில் சாதுவான தும்பு இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இதோடய சேர்த்து நான் குழைக்க போகிறேன், ஒடியல் மா போட்டு குழைக்க போகிறேன். அதுக்கு வந்து தேவையான உப்பு தேவையான அளவு போடுவோம், கொஞ்சம் போடுவோம், மட்டும் படி குறையதான் போடுவோம் கொஞ்சம். இனி தண்ணி வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கணக்க விடக்கூடாது, இப்படி கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி விட்டு கணக்கணும், கொடுத்த வச்சு விட்டப்பட்டு விடக்கூடாது. நல்ல ஒரு பதத்துக்கு வருந்துட்டு எனக்கு என்ன பொறுத்தளவில் இப்போ கொஞ்சம் அடியில் மாத்தன்மையாக இருக்குது, அவ்வளோ காணும். நாங்கள் குழச்சது இனி தண்ணி விடக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த ஒடியல்மா அவிச்சு கொண்டு வரைக்கும் களி தக்கன்னு களியாயும் போந்துடும். அப்போ நல்ல மாத்தன்மையாக ஒரு அளவுக்கு குழச்சா தான் அந்த புட்டு வந்து உலர்பதமாக வரும். பாருங்க குழச்சிட்டு இனி அவிக்கேக்க காட்டும். இப்போ பாருங்கோ, வடிவாக குழச்சி கொண்டு வந்துட்டு அந்த சைட்டில் இருக்கிறதாலே இந்த மாவாலையும் கிடச்சி விடுவோம். இந்த மாவாலையும் கிளீன் பண்ணியாச்சு சட்டியை. இப்போ பாருங்க நல்லா உலர்பதமாக வந்து, இது கொத்தவும் தேவையில்லை, கையாளியே இப்படி இப்படி பார்க்க வடிவாக்கிறதுக்கு உழைச்சி விடலாம். அழிச்சா தான் தெரியும் பசங்க, பார்க்க நல்லா வடிவாக இருக்குது, புட்டு மாதிரி இருக்குன்னா. இப்போ இன்றைக்கு என்னுடைய அக்காவும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். இனி இப்படியே இருக்கிறதுக்கு நான் இன்றைக்கி தான் குழலில் தான் வித்தியாசம். எல்லோரும் வந்து நீத்து போட்டிலாம் நான் அவிக்கிறவேன், நான் இதை இன்றைக்கு குழலில் அவிக்க போகிறேன். வாயில் போட்டுப்பேன். சூப்பராக இருக்கு. நான் கொஞ்சம் கயற்கோல் சாப்பிடுவேன், இவா கொஞ்சம் வெளில போகிறா. என்ன மாதிரி அதிகாலத்து மக்கள் வந்து இந்த ஒடியல் மாவை விரும்பி சாப்பிட்டவன், அவைக்கு வந்து ஒரு டயபெட்டிக், ஒரு கொலஸ்ட்ரால், பிரஷர் எதுவுமே இருந்ததாக தரத்துல இல்லை. இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் ஆரோக்கியமாக தான் நான் இருந்தவன். நம்ம முன்னோர்களை வந்து நாங்கள் விசாரிச்சு பார்த்தோம்னா அந்த காலத்துல என்ன சாப்பிட்டுருந்தீங்கள், இப்படின்னு ஆயுளோட எல்லாம் இருக்கிறீங்கள், ஆரோக்கியமாக இருக்கிறீங்கள்னு கேட்டால் உடனேவே சொல்கிற சாப்பாடு நாங்கள் தம்பி தங்கச்சி உடியல் மா தான் சாப்பிட்டோம் நாங்கள். இல்லைன்னா குரக்கன்மா ராகிமா கேள்வமான்னு சொல்லுகின்ற அந்த குரக்கன்மா சாப்பிட்டு நாங்கள் புட்டு குரக்கன் புட்டு ஒடியல் புட்டுன்னு சொல்லி சொல்லி கொண்டு அடுக்கி கொண்டே போவார்கள். ஓகே, நாங்கள் இனி அவிக்கேக்க பார்ப்போம். ஒடியல் மா புட்டு போட போகிறேன். அதுக்கு பிறந்தது இது ஃப்ரீசரில் இருக்கிற தேங்காய் பூ சுடுபா சூடுபட நோமல் பூவாக வரும். நங்கட முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை நாங்கள் வந்து ஒரு நாளும் மறக்கக்கூடாது, அதை அழிய விடக்கூடாது, நாங்களும் அதை வந்து கடைப்பிடிக்க வேணும்.
இப்ப பாருங்கோ குழாய் புட்டு வரடி. கொஞ்சம் மாற வேணும். ஒடியல் மா புட்டு குழல் அவிஞ்சு கொண்டு இருக்குது, ஆவி வந்து கொண்டு இருக்குது. இனி எடுத்து பார்ப்போம். கல்லு மாதிரி எல்லாம் இருக்குது. இதை வந்து நாங்களுக்கு மறுபடியும் இத கிரைண்டர்ல போட்டு அடிக்க போறோம். அப்ப கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுருக்குறேன் டேஸ்டா எடுக்க மாட்டதுக்காண்டி. இதை நாங்கள் முதல் அவிச்ச வழியா கொஞ்சம் கையால குடிக்கக்கூடியதா இருக்குது. இப்படி உளுத்தி போட்டு இந்த மிக்சி ஜாரில் போட்டு அடித்தோம்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா எங்களுடைய அரிசி மா புட்டு மாதிரி வரும். குறக்கன்னு ஒடியல் மா புட்டு இதில் போட்டு எடுத்தீங்களா தான் இப்படி புட்டு வரும். இவ்வாக்கு ஒருக்கா பிடிச்சி கொடுப்போம். என்ன கொமெண்ட் சொல்ல போகிறான்னு பார்ப்போம். நாங்கள் இப்போ எம்பாங்க ரெண்டு மூணு தடவை இப்படி அடிச்சு அடித்து இங்கிட்ட கிடக்கிற புட்டுகளை கொட்டணும். நல்ல மலர் மாதிரி வரும் புட்டு. எனக்கு பசி வந்துட்டு சாப்பிட போறேன். முதல்ல பார்ப்போம் இந்த பெனங்கட்டியோட இந்த புட்டை வச்சு வரும் என்ன அழகா இருக்கு. இதை உடைச்சுதான் சாப்பிடணும். சொக்கா தடிபட்டு உடக்கு நல்லா இருக்குது. இனி இருக்க கறி விட்டு சாப்பிட்டு பார்ப்போம். உரக்கன் சாரி இந்த ஒடியல் மா புட்டு வந்து இப்படி நல்ல அரிசி மா புட்டு மாதிரி நல்லா அப்படி உலர்ந்து வந்திருக்குது. ஒரு நாளும் இப்படி வராது. நோம்பலாம் நீங்கள் அப்படி நீத்து பொட்டியால் எடுத்து கொட்டைக்க கூட அப்படி வராது. கொஞ்சம் குழந்தை தான் இருக்கும். நாங்கள் தான் அதை வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு இப்படி உளுத்தி எடுக்கணும். கறிக்கும் புட்டுக்கும் நல்ல சுவையா இருக்குது. கறிக்கும் புட்டுக்கும் அந்த மாதிரி சூப்பர் டேஸ்டா இருக்குது. நீங்களும் இதே போல ஒடியல் மா புட்டு அவிச்சு சாப்பிடுங்க. உடலுக்கு ஆரோக்கியமானது. இந்த பாரம்பரிய உணவுகளை நாங்கள்